بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் மரியாதைக்குரிய மார்க்கம் மாமேதை அஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லா அவர்களது அகீதத்து அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத் என்கிற கிதாபின் பாடங்களை நாம் ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதியில் தூதர்கள் என்றால் யார், தூதர்களுக்கே உண்டான பொதுவான தனிப்பட்ட சிறப்புகள் என்ன, அதே போன்று இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிறப்புகள் என்ன, அவர்களை எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், எல்லா இறை தூதர்களையும் நாம் நம்பிக்கை கொள்வது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்றாலும் பின்பற்றுதல் என்கிற அம்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களின்படி அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்துவிட்டோம். இப்போது நாம் பார்ப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்வதனுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது சஹாபாக்கள் குறித்த ஒரு தெளிவு. ஏனென்றால் பொதுவாகவே சமீப காலம் என்று நாம் சொல்லக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்பு முதன் முதலில் உருவாக்கப்பட்ட வழிகேடுகள் இருக்கிறதா இல்லையா, அந்த முதல் வழிகேடு ஹவாரிஜிகள், ரவாஃபுதுகள், முஹ்தசிலாக்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பெரிய சவாலும் பெரிய எதிர்ப்புகளும் அல்லது பெரிய பிரச்சனைகளுமே யார் என்றால் சஹாபாக்கள் குறித்த விஷயத்திலே மாற்று கருத்து கொண்டிருப்பவர்கள், அதே போன்ற சுன்னாக்களை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் அபிப்பிராய வித்தியாசங்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் தான் அஹ்லு சுன்னா என்கிற இந்த நேர்வழியில் இருப்பவர்களுக்கு ஆதி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பிரச்சனை. அதனால் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களை நீங்கள் அவர்களை குறித்து கேள்விப்பட்டாலோ அல்லது சஹாபாக்களுடைய கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்திலே சில பேர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டாலோ இப்போது தான் புதிதாக உருவாகி இருக்கிறார்கள், இந்த நூற்றாண்டில் தான் அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வழிகேடர்களுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும், சரிதானா? அப்போது சஹாபாக்கள் என்போர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தில் இருக்கிறார்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்கிற விஷயத்திலே சஹாபாக்களுடைய அந்த அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஷேக் அவர்கள் தம்முடைய இந்த நூலில் தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வது என்கிற பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய ஈமானை குறித்த பகுதியில் சொல்கிற போது வநுமினு பிஅன்னலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபா ராஷிதீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். خلفوه في امته علما ودعوه وولايه على المؤمنين இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய அறிவுக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் ஆட்சி பொறுப்பிற்கும் இறை நம்பிக்கையாளர்களின் மீது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுப்பாளர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை அடுத்து அந்த ஹலீஃபாக்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்ப வேண்டும், சரியா? ஏன் ஹலீஃபாக்களை குறித்தும் அல்லது சஹாபாக்களை குறித்தும் சுன்னாவில் நாம் படிக்க வேண்டிய அம்சம் என்ன அல்லது நிர்பந்தம் என்ன? அல்லாவை நம்பிக்கை கொள்வது, அல்லாவுடைய தூதரை நம்பிக்கை கொள்வதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம்தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா, இஸ்லாத்தினுடைய சங்கநாதம் இது தான். லா இலாஹ இல்லல்லாஹில் அல்லாவை பற்றிய நம்பிக்கை, முஹம்மது ரசூலுல்லாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய நம்பிக்கை, சஹாபாக்களை கொண்டு வந்து ஏன் நீங்கள் சொருகிறீங்க அல்லது இடைச்சல்கள் செய்கிறீர்கள் என்று சில பேர் சிந்திக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களும் சரி, பொதுவாக இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், சுன்னா என்று சொல்லுகிறோம், சரியா? சுன்னா அப்படின்னா என்னான்னு நம்ம கேட்கக்கூடாது. சுன்னா என்பதை நாம் பொதுவாக அதற்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நபி வழி அப்படின்னு சொல்லிடுவோம், ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் உண்மையிலேயே சுன்னாவிற்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது, ஒரு வரை விளக்கணம் இருக்கிறது. என்ன வரை விளக்கணம்? மா உதீஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கவுலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் ஸிஃபத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்கப்படுகிற
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்கப்படுகிற சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, இந்த நாளும் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லு மட்டும் கிடையாது, நபி வழி நபி மொழிங்கிறோமே, அந்த நபி மொழி என்பது வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் வழியாக வந்த செய்திகள் மட்டும் அல்ல சுன்னா என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலும் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அங்கீகாரம், யாருக்கு கொடுத்த அங்கீகாரம், யாருடைய செயல்பாடுகளுக்கு கொடுத்த அங்கீகாரம், அல்லது யாருடைய நிலைப்பாடுகளுக்கு கொடுத்த அங்கீகாரம், சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவங்க கொடுத்த அங்கீகாரம். அதே போன்று வர்ணனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் குறித்தோ, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிகை அலங்காரம் போன்ற விஷயங்கள் குறித்தோ வரக்கூடிய வர்ணனைகள், இந்த நான்கு விஷயங்களும் தான் சுன்னாங்கிறோம். இந்த நான்கு விஷயத்தில் சஹாபாக்களை நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா எந்த விஷயத்தையுமே உங்களால் புரிய முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சஹாபாக்களை தள்ளி வைத்து விட்டு சுன்னாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மையான கொள்கையில் இருப்பவர்களுக்கு, இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றுபவர்களுக்கு அஹ்லு சுன்னாவல் ஜமா என்கிற பெயர் வருவதற்குண்டான காரணமே இதுதான். எது? உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் மனையீச்சைப்படி குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வழிமுறைப்படி இருப்பவர்கள் அஹ்லு சுன்னா. அதே போன்று வல் ஜமா, ஜமாஅத்து ஸஹாபா, சஹாபாக்கள் என்கிற அந்த ஜமாஅத் எந்த கொள்கையில் இருந்ததோ, எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ, எந்த சிந்தனையில் இருந்ததோ, அந்த சிந்தனையின்படி வாழ்பவர்கள். அப்போ திரும்பவும் நான் உங்கள் விஷயத்துக்கு சொல்கிறேன், ரசூல் சலாஹிஸ்வரோடு இணைக்கப்படுகிற சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும், ரசூல் சலாஹிஸ்வரோடு வழங்கிய அங்கீகாரமாக இருந்தாலும், ரசூல் சலாஹிஸ்வர்களை குறித்த வர்ணனையாக இருந்தாலும், சஹாபாக்கள் என்போரை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாலு விஷயத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்? ரசூல் சலாஹிஸ்வரம் சொன்னார்கள், யாருக்கு சொன்னார்கள்? சஹாபாக்களுக்கு தானே சொன்னாங்க. ரசூல் சலாஹிஸ்வர்கள் சொன்னதை நம்மிடத்தில் சொன்னது யார்? சஹாபாக்கள் தானே சொன்னாங்க. நபிஸ்ல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சொல்லுங்கிறது என்ன? சந்தேகங்கள் வரும்போது அதற்கு பதில் சொல்லியிருப்பார்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்களை குறித்து விளக்கி சொல்லியிருப்பார்கள், தொழுகை போன்ற இபாதத்துகளுடைய வரையறைகளை வரைமுறைகளை விளக்கி சொல்லியிருப்பார்கள். அப்போ இதில் எல்லாத்துலேயும் சஹாபாக்கள் சம்மந்தப்படுறாங்களா இல்லையா? இப்போ நபிஸ்ல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய செயல்முறைக்கு அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் வாழும் காலத்திலேயே நடமாடும் உதாரணங்களாக அல்லது நடமாடும் செயல்முறை அம்சங்களாக விளங்கியவர்கள் தான் சஹாபாக்கள்ங்கிற புரிதலுக்கு நம்ம வர வேண்டும். அப்போ சஹாபாக்களுக்கு வஹி வருகிறதா? நவுது பில்லா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. சஹாபாக்களுக்கு வஹி வருகிறது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லைன்ட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே குர்ஆனில் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும்போது ஹாத்தமு நபின்னு சொல்லி முடிச்சிட்டானே. இப்போ சஹாபாக்களுக்கு வஹி வருகிறது என்பன போன்ற வரம்பு மீறிய சொற்பிரயோகங்கள் நமக்கு தேவையில்லை, அப்படி சொல்லக்கூடாது. நவுது பில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை உளப்பூர்வமாக புரிந்து அதை உள்வாங்கி செயல்முறைப்படுத்தினார்களா இல்லையா? அதனால் சஹாபாக்கள் தேவை என்று சொல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் இருக்கிற இமாலய வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற தலைவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் வெறுமனே தத்துவங்களாக இருந்தது. அது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சித்தாந்தங்களை உருவாக்கிய சிற்பிகள் என்று அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கார்ல் மார்க்ஸ் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்ன தத்துவங்கள் அத்தனையும் செயல்முறைப்படுத்தி காட்டிய ஒரு கூட்டத்தை நீங்கள் காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்ட முடியாது. அவரே அவர் சொன்ன தத்துவங்களை செயல்படுத்தினாரா என்பதுலேயும் என்ன இருக்கும், அதுக்கு ஒரு உண்மையான விளக்கம் கிடைக்காது. யாராக இருந்தாலும், மிகப்பெரிய பேரறிஞர் என்று நாம் சொல்லக்கூடியவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நானும் மனிதன் தான் அப்படின்னு அவர்களே சொல்லி மனிதன் என்கிற அடிப்படையில் மறுபக்கம் கொண்டவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அப்போ எப்படிப்பட்ட புரட்சியாளராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மக்கள் மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் சொன்ன தத்துவங்களை அவர்கள் செயல்படுத்துவதே அரிது. அரிதிலும் அரிது அவர்கள் சொன்ன தத்துவங்களை ஒரு சமூகம் 100% செயல்படுத்தி காட்டியது என்று. இது ரெண்டும் சாத்தியப்பட்ட ஒரே விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு அவர்கள் முரண்பட்டதில்லை. அவர்கள் சொன்ன தத்துவங்கள் அத்தனையும் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். அதே போன்று அவர்கள் சொன்ன அத்துணை உபதேசங்களையும் தத்துவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கு. இப்படி நம்ம என்ன செய்யணும்? சஹாபாக்களை அணுக வேண்டும். சஹாபாக்களை அணுகுவதற்கென்று என்ன இருக்கிறது? ஒரு மன்ஹஜ் இருக்கிறது. இப்படிதானே எதையும் நம்ம யாரை எந்த துலாக்கோலை கொண்டு எடை போட வேண்டுமோ அப்படித்தான் எடை போட வேண்டும். சஹாபாக்களை எடை போடுறதுக்கு யாரும் தராசுகள் கிடையாது, யாருக்கும் தகுதிகள் இல்லை. இருந்தாலும் அணுகுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறதா இல்லையா, அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவில் நான்கு அம்சங்களிலும் சஹாபாக்கள் நேரடியாக சம்பந்தப்படுவதனால் சஹாபாக்கள் சுன்னாவுக்கு மிக மிக அவசியம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. மார்க்கத்தினுடைய வரையறை அதுதான்,
மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் அதுதான். அதனால தான் இமாம் அவர்கள் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் நபியின் மீது நம்பிக்கை கொள்வது என்கிற அந்த பாடத்தில் சஹாபாக்களை ஒரு பகுதியாக கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும் மாணவ மாணவிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அந்த சஹாபாக்கள்னு பேசும்போது அந்த சஹாபாக்கள் கேட்டகரி இருக்கா இல்லையா? யார் சஹாபாக்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்து அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கேள்விப்பட்டு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ, இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணித்தார்களோ அவர்களை சஹாபாக்கள் என்கிறோம். சரிதானா? இந்த சஹாபாக்களில் யாரை முதன்மைப்படுத்த வேண்டும், யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நபிமார்கள் விஷயத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போன பாடத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நபிமார்களை குறித்து பேசும்போது பொதுவாக எல்லா நபிமார்களுடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்த அதே நேரத்தில் உலுல் அஸ்ம் என்று அறியப்படுகிறார் மன உறுதிமிக்க இறை தூதர்கள் அஞ்சு பேரை பார்த்தோம், அப்படிதானா? அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தோம். அப்போ அதே மாதிரி சஹாபாக்கள் என்று சொல்லும்போது இவர்களில் படித்தரங்கள் என்ன அப்படின்னா, சஹாபாக்கள்ல முதல் இடத்தில் வருபவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள். அதற்கடுத்த இடத்துல வருபவர்கள் யாரு? அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள், அதே போன்று பத்ருபூரிலே கலந்து கொண்டவர்கள். இப்படி என்ன இருக்குது? படித்தரங்கள் இருக்கு. சரிதானா? அப்ப அதனால தான் ஷேக் அவர்கள் சஹாபாக்களை குறித்து பேசும்போது முதல் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாக்களை பற்றி பேசுகிறார்கள். வபி அன் அஃதலஹும் வ அஹக்கஹும் பில் கிலாஃபத்தி அபூபக்ரின் சித்தீக். அவர்களில் அந்த சஹாபாக்களில் அதிக சிறப்பிற்கும் அதிக தகுதிக்கும் உரித்தானவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சிறப்புக்குரியவர்கள். இந்த சஹாபாக்கள் முதன்மையான சிறப்பம்சங்களுக்குரியவர்கள் யாருன்னு பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் அபூபக்கர் சித்திக், இரண்டாவது உமர் பின் கத்தாப், மூன்றாவது உஸ்மான் இபின் அஃபான், நான்காவது அலி இபின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மைன். சரியா? ரைட். ஏன் அப்படி வஹாக்கதா கானு ஃபில் ஹிலாஃபத்தி கதரன் கெமா கானு ஃபில் ஃபதீலத்தி. இந்த நால்வருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்தில் எப்படி மேம்படுத்தி வைத்திருக்கிறானோ அதே போன்று ஹிலாஃபத்திலும் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நாலு பேரில் அந்தஸ்தில் நம்பர் ஒன் யார்? அபூபக்கர் லானு. அதே அந்த அபூபக்கர் லானுக்கு அல்லாஹ் ஹிலாஃபத்தில் நம்பர் ஒன் பதவியை கொடுத்துருக்கிறான். இந்த நாலு பேரில் இரண்டாவது இடத்துல யார்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் லானு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். இந்த நாலு பேரில் மூன்றாவது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் மூன்றாவது கிலாஃபத்தை கொடுத்தான். பாருங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மத் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கும் இந்த மார்க்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுவதற்கும் மக்காவில் உருவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் இன்றைக்கு என் திசையிலும் பரவி இருக்கிறது என்றால், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஒளித்து கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு சஹாபாக்கள் பெரிய காரணம் இல்லையா? அப்போ அதை அல்லாஹ் எப்படி ஒரு ஹிக்மத்தாக ஞானத்தோடு மதிநுட்பத்தோடு செயல்முறைப்படுத்தி இருக்கிறான் பாருங்கள். சரிதானா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விஷயத்தை ஷேக் அவர்கள் இங்கே கொண்டு வராங்க என்றால், சஹாபாக்களுடைய கண்ணியத்தில் டேமேஜ் பண்ணுபவர்கள் யார் என்று ஒரு லிஸ்ட் நம்ம தயார் பண்ணோம்னா, அதில் முதல் லிஸ்ட்டில் வரக்கூடியவர்கள் ஹவாரிஜிகளும் ரவாஃபிதுகளும் வருவார்கள். ஹவாரிஜிகளும் ரவாஃபிதுகளும், சரிதான். ரவாஃபிதுகள் என்போர் ஷியாக்கள், ஹவாரிஜிகள் என்போர் அந்த காலத்தில் அஹ்லுசுனாவுடைய மண்ணிலிருந்து வெளியே போன வடிகேடர்கள். இவர்கள் எல்லோரும் சஹாபாக்களைத்தான் குறிவைக்கிறார்கள். அப்போ அந்த சஹாபாக்களை குறிவைக்கும் போது சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குலைப்பதற்கு அவர்கள் முயலும் போது இதைத்தான் காரணம் காட்டுவார்கள். இப்போ ஷியாக்கள் அவன் என்ன சொல்லுவான்? அபூபக்கர் ரழியல்லாஹு ஹிலாஃபத்துக்கு தகுதி இல்லை, உமருக்கும் உஸ்மானுக்கும் தகுதி இல்லை, அலி தான் ஹிலாஃபத்திற்கு உரியவர். அப்போ அவங்க மூணு பேர் யார்? அவங்க மூணு பேர் அலி ரழியல்லாஹு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க மூணு பேர் பதவி ஆசையில் பதவி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பறித்து கொண்டார்கள். அப்போ அப்படின்னு என்ன செஞ்சாங்க? முதன் முதலாக சஹாபாக்களுடைய கண்ணியத்திற்கு எதிராக களம் காண ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த அதனுடைய வம்சாவளிகள் அல்லது அதனுடைய அந்த தொடர்கள் தான் என்னது இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு விதமாக சஹாபாக்கள் குறித்த களங்கங்கள் கற்பிக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால் என்ன செய்யணுமோ, சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள், அந்த சஹாபாக்கள் யார் யார் எத்தகைய சிறப்பிற்கு ஆளானவர்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் விஷயம். இரண்டாவது என்ன? ஒன்னு அஃதலு மின்ஹு. அதாவது இப்போ இந்த நான்கு சஹாபாக்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்படிதானா? அல்லது ஏனைய சஹாபாக்கள் இதற்கு அடுத்து சிறப்பிக்கப்படுறாங்க. இப்படி பொதுவான முறையில் சிறப்பிக்கப்பட்ட நபித்தோழர்களில் தனிப்பட்ட அந்தஸ்திலே அல்லது தனிப்பட்ட ஒரு சில காரணத்திலே ஒரு சில செயல்பாட்டிலே அவரை விட இவர் மேம்பட்டவராக இருப்பார், அதையும் நம்ம நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
அபுபக்கர்லானு சிறந்தவங்களா உமர் அலிலானு சிறந்தவங்களா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அபுபக்கர்லானு தான் சிறந்தவங்க, சரியா? இப்போ இப்படி ஒரு க்வெஸ்சன், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலிலான் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு பாதையில் உமர் வந்தால் ஷைத்தான் வேறொரு பாதையில் ஓடுவான். இந்த சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ அபுபக்கரை விட உமர் சிறந்தவரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும், சரிதானா? அல்லாஹ் உண்மையை அவ உமரின் நாவில் பேசுகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ அபுபக்கரை விட உமர் சிறந்தவரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அதாவது குழப்பவாதிகள் தொடுத்த குதர்க்கமான கேள்விகள், சரியா? சரி, இப்போ உமர் அலிலானு உஸ்மான் அலிலானு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இவங்க ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்? கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், ஹிலாஃபத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படிப்பட்ட அந்த ரேங்கை கொடுத்தானோ அந்த ரேங்க் தான் அந்தஸ்திலும், அது அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் உஸ்மான் அலிலானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அலிலான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சக்கட்ட வெக்க உணர்வை சிலாகித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, யாரை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடையே சரி செஞ்சாங்க. இது ஹதீஸ், சரிதானா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லலை. அதே போன்று கஷ்டமான ஒரு பஞ்சமான ஒரு சூழலில் பிர் ரஹ்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிணற்றை உஸ்மான் ரதியல்லாஹு வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் இந்த கிணற்றை வாங்கி கொடுக்குறாரோ அவருக்கு சொர்க்கம் அப்படின்னாங்க. உஸ்மான் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த பேரரோமா என்கிற அந்த கிணற்றை உமர் அலிலானு வாங்கி கொடுத்தாங்களா? வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தது யாரு? உஸ்மான் அலிலானு. அப்போ உமரை விட உஸ்மான் சிறந்தவரா? அதே போன்று ஜெய்ஷுல் உஸ்ரா மிக நெருக்கடியான ஒரு போர் நடைபெறும் போது அந்த போருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார திரட்டலில் ஈடுபடுகிறார்கள். அப்போ உஸ்மான் அலிலானு சுப்ஹான் அல்லாஹிலதி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நன்கொடையை தருகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் இன்றைக்கு செய்த இந்த செயலுக்காக அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை தருகிறார் என்றால் இதற்கு பிறகு அவர் என்ன செய்தாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லைன்னு. இப்படி ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லானு சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ உமர் சிறந்தவரா உஸ்மான் சிறந்தவரா? நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, ரைட்டு? இப்போ அடுத்து உஸ்மானா அலியா? புறநர் உஸ்மான் சிறப்பை பார்த்தோம்ல, அலி ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய ஆயுட்காலத்தில் அலி ரதியல்லாஹு அவர்களை பார்த்து மட்டும்தான் இப்படி சொன்னார்கள், எப்படி மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அதுபோல எனக்கு நீங்கள், ஆனால் லா நபிய பாதி, எனக்கு பிறகு யார் கிடையாது? நபி கிடையாது. அப்போ மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எத்தகைய ஒரு உறவோ நெருக்கமோ அப்படிப்பட்ட ஒரு உறவிலும் நெருக்கத்திலும் எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொன்னாங்க? அலி ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ இப்போ உஸ்மான் சிறந்தவரா அலி சிறந்தவரா? அடுத்து அந்த ஹைபர் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, நாளைய தினம் நான் இந்த ஹைபர் யுத்தத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவருக்கு கொடியை தரப்போகிறேன். அவர் யார்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அவரை நேசிப்பார்கள், அவரும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசிப்பார். இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க, யாருன்னு பேரை சொல்லலை. ஆனால் சிறப்பு சொல்லிட்டாங்க, நாளைக்கு யார் கொடியை வாங்க போகிறாங்களோ அவங்களுடைய ஈமானுக்கு இது கேரண்டி. அவங்களுடைய ஈமானுக்கும் அவங்களுடைய அந்த சிறப்பிற்கும் இதை விட ஒரு பெரிய வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை. அன்றைய மதீனாவில் அன்றைய நாள் முழுவதும் இதுதான் பேசுபொருள். ஆஹா, அந்த நபர் யார்? அந்த நபர் நானாக இருக்கக்கூடாதா, நானாக இருக்கக்கூடாத என்று ஒவ்வொரு ஆசைப்படுகிறார்கள். பொறுப்பிற்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்படாத எல்லோருமே இந்த விஷயத்திற்கு ஆசைப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு உட்பட உமர் ரலியல்லாஹு உட்பட ஆசைப்படுகிறார்களாம். சரி, அந்த நபர் நானாக இருக்கக்கூடாதான். ஆனால் அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கூப்பிட்டு கொடுத்தாங்க? அலி ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கொடுத்தாங்களா? அதே மாதிரி உஸ்மான் அலிலான சிறப்பில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண் மக்களை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் உஸ்மான் அலிலான கிடைச்சது, ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த ரெண்டு பேரும் மௌத்தா போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது, உஸ்மான் அலிலான வாழும் போது. அந்த ரெண்டு பேருடைய மௌத்து முடிஞ்சதுக்கப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு மூன்றாவது ஒரு பெண் மகள் இருந்தால் அவரையும் நான் உஸ்மானுக்கு கட்டி கொடுப்பேன். நாங்கள் இதாக உஸ்மான் அலி சிறப்பில் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உஸ்மான அலியான்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கணக்கில் வைங்க. இது மூசா நபிக்கு ஹாரூன் எத்தகைய உறவோ அதுபோன்று நீங்கள் எனக்கு, ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொன்னது, அந்த ஹைபர் யுத்தத்தின் போது கொடி கொடுக்கும்போது யாரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேனோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நேசத்திற்குரியவர், அவரும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நேசிப்பார், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவரே நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் தந்தது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது உஸ்மான் அலிலானு சிறந்தவரா அலி அலிலானு சிறந்தவரா? கன்ஃபியூஸ். அதை விட விடுங்க, சரி, இந்த நாலு பேர் ரசூல்லாவோட இருந்தவங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபரில் உள்ள நாலு பேர்,
அன்றைய காலகட்டத்தில் மதீனாவில் வாழாத ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காணாத ஒருவர், உவைஸ் அல் கர்னி ரழியல்லாஹு அன்ஹு, அவங்கள பற்றி ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, உவைஸ் என்கிற பேரில் ஒருவர் இருக்கிறார், எனக்கு பிறகு நீங்கள் அவர்களை பார்க்கக்கூடும், யார் அவரை சந்திக்கிறீர்களோ சந்திக்கும் போது அவரிடத்தில் உங்களுக்காக துவா செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரிடத்திலிருந்து துவா செய்ய சொல்லி வேண்டுகோள் விடுத்த அல்லது கேட்டுக்கொண்ட ஒரே நபர் உவைஸ் ரழியல்லாஹு அன்ஹு தான். சஹாபாக்கள் ரசூலுடைய காலத்துக்கு பிறகு அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யாரெல்லாம் அவரை சந்திக்கிறீங்களோ அவங்களுடைய நலனுக்காக துவா செய்ய சொல்லிக்கங்கன்னாங்க. அபூபக்கர் ரலான் போன்ற பெரும்பெரும் ஜாம்பவான்கள், பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லலை, அபூபக்கரிடம் துவாவை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லலை, உமர் ரலானிடத்தில் துவாவை வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லலை. அப்போ உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாத்தையும் விட சிறந்தவரா? உவைஸை சஹாபி என்று சொல்பவர்களும் உண்டு, தாபி என்று சொல்பவர்களும் உண்டு, இது எப்படியோ நல்ல மனிதர், அதில் மாற்றுகிறது கிடையாது. இப்போ அப்படின்னா அப்போ என்ன புரிஞ்சுக்கிறது? அதைத்தான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், வநுமினு, நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், பி அன்னல் மஃபுதூல மின்ஹாவுலாயி, இவர்களில் சிறப்பிக்கப்பட்ட ஒருவர், கது யத்தமையசு பிஹசீசத்தின் யஃபு குஃபியா மன்ஹு அஃதல் மின், இவரை விட யார் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர், அல்லது இவரை விட யார் கொஞ்சம் சிறப்பில் கீழே இருக்கிறாரோ அவர், ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தில் அவரை விட பெரிய பாராட்டை பெற்றிருக்கலாம். அப்படிதானா? இப்போ தானே மார்க்க விஷயத்தில் மிகவும் கண்டிப்போடு இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல யார் பேரை சொல்லுவோம் நம்ம? உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லுவோம். சமுதாயத்தின் மீது அதிக இரக்கம் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் யார் பேரை சொல்லுவோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு பேரை சொல்லுவோம். சமுதாயத்திலே மிகவும் வெட்கத்தை பேணுபவர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவோம். சஹாபாக்களிலேயே ஒட்டுமொத்த உம்மாவிலேயே அதிக நம்பிக்கைக்குரியவன் கேட்டால் யாரை சொல்லுவோம் தெரியுமா? அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு. என்னுடைய சமுதாயத்தினுடைய அமீன் உஹாதிகள் உம்மா அபு உபைதான்னாங்க, சரிதானா? அப்போ மற்றவங்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க இல்லையா? தோவா தோவா, அப்படி அல்ல. ஒரு சில குறிப்பிட்ட தன்மையில் பண்பில் அவரை விட இவர் மேம்பட்டிருந்தாலும் சிறப்பை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வகைப்படுகிறது. ஒன்று ஃபதுலே முத்தலக், இன்னொன்று ஃபதுலே முகையத். ஃபதுலே முத்தலக் என்றால் பொதுவான சிறப்பு, ஃபதுலே முகையத் என்றால் தனிப்பட்ட சிறப்பு. அப்ப தனிப்பட்ட பண்புகளில் தனிப்பட்ட சில காரியங்களில் சிலர் சிறப்புகளை பெற்றிருக்கலாம். ஆனால் பொதுவான சிறப்பு என்று வரும்போது யாரை சொல்லணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெக்ஸ்ட், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம், அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். அதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற கருத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்து நபியின் மீது நம்பிக்கை, தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வதன் முக்கியமான அம்சம், வநுமினு பி அன்ன ஹாதிஹில் உம்மத்தா ஹைருல் உமமி, அதாவது சமுதாயங்களிலேயே மனித சமூகங்களிலேயே மிக சிறந்த சமுதாயம் உம்மத்தே முஹம்மது ஆகிய நபி ஸல்லல்லாஹு உம்மத்து, என்ன அக்ரமஹா அலல்லாஹி அஸ்ஸவஜல், அதாவது ஹைருல் என்ன ஹாதிகள் உம்மத்த ஹைருல் உம்மமி வ அக்ரமுஹா அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்திற்குரிய மிகவும் சிறப்பிற்குரிய உம்மத்து நபி ஸல்லல்லாஹு இந்த உம்மத்து தான். என்ன அல்லாஹ் குர்ஆனில் 3:110 வசனத்திலே சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ருஜத்திலின் நாஸ், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள், தமுருன பில் மஃரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள், வ துஃமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அப்போ சஹாபாக்களுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் இந்த பண்புகள் இருப்பதனால், இந்த பண்புகள் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ ஹலீஃபாக்களுடைய சிறப்புகளை பார்த்தோம், பொதுவாக உம்மத்தே முகமதுனுடைய சிறப்பை பார்த்தோம். பட் அதே நேரத்தில் முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேக சிறப்பை தந்திருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தில் உள்வாங்கணும். நுஃமினு பி அன்ன கைர ஹாதிஹில் உம்மத்தி அஸ்ஸஹாபத்து ஸும்ம தாபிஊனா ஸும்ம தாபிஊஹும், இந்த உம்மத்திலேயே மிக மிக சிறந்தவர்கள் சஹாபாக்கள், பின்பு அவர்களை பின்பற்றி வந்த அடுத்து வந்தவர்கள், பின்பு அவர்களை பின்பற்றி அதற்கடுத்து வந்தவர்கள், சரியா? அதே போன்று பி அன்னஹு லா தஸாலு தாயிஃபத்தும் மின் ஹாதிஹில் உம்மத்தி அலல் ஹக்கி வாஹிரீனா, மேலும் இந்த உம்மத்தில் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், லா யதுருஹும் மன் கதலஹும், அவர்களை ஏமாற்றுகிற யாரும் அவர்களுக்கு தீங்கிழைத்து விட முடியாது, அவ் ஹாலஃபஹும் அல்லது அவர்களுக்கு மாறு செய்கிற யாரும் அவர்களுக்கு தீங்கிழைத்து விட முடியாது, ஹத்தா யத்தி அம்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும் வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் என்கிற அந்த முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் கொள்கை ரீதியாக பிரத்யேகமான முறையில் சிறப்பிக்கப்பட்டவர்கள் தான் என்றாலும், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த 3 பேர் எந்த கொள்கையில் இருந்தார்களோ,
எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே கொள்கையிலும் அதே நிலைப்பாட்டிலும் இருக்கக்கூடிய கூட்டம் இறுதி வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது? அப்போ குரான் ஹதீஸ், குரான் ஹதீஸ் என்று நாம் சொல்லுகிறதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? குரானையும் சுன்னாவையும் அந்த மூன்று நூற்றாண்டுகளில் உள்ளவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர்கள் புரிந்த அடிப்படையில் அந்த பிரச்சாரத்தையும் மார்க்க பணிகளையும் கல்வி போதிக்கும் பணிகளையும் அமைத்து கொண்ட உலமாவு அஹ்லி சுன்னா என்று அறியப்படுகிற அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் உலமாக்கள் என்ன கருத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றையும் பார்க்க வேண்டும். அதுக்காக இதை நம்ம மூன்றாவது மூலாதாரம், நான்காவது மூலாதாரமாக ஆக்குகிறோம் என்று சொல்லக்கூடாது, அப்படி யாரும் சொல்லலை. இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் குர்ஆனும் சுன்னாவும் தான். ஆனால் அந்த சுன்னாவை பெறுவதிலும், அந்த சுன்னாவை அடைவதிலும், அந்த சுன்னாவை அறிவதிலும், அந்த சுன்னாவை விளங்குவதிலும் இவர்களுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது, ஹைருன் நாஸி கர்னி, மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர்கள், சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள், அவர்களுக்கு அடுத்து அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள். சரி, இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கேள்வி வரும்னா, என்னதான் சஹாபாக்கள் சிறந்தவங்கிறத ஒத்துக்கிட்டாலும் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு பிழைகள் நடந்திருக்கிறது தானே. இப்போ மார்க்க ரீதியான மசாயல்களில் ஒரு சில சஹாபாக்கள் மாற்றுக்கருத்து சொல்லியிருக்கிறாங்க தானே. முதல்ல இந்த மசாயல் பிரச்சனையை முடிச்சிருவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அகீதா என்பது வேறு, மசாயல் என்பது வேறு. நல்லா புரியும், அகீதா விஷயத்தில் எந்த சஹாபாக்களுக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அகீதா விஷயம்னா என்ன? உங்களுடைய அந்த பாடத்தினுடைய முதல் முன்னுரையில் நம்ம குறிப்பிட்டோம், உசூலுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள், மறைவான நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்க வேண்டுமோ அந்த நிலைப்பாட்டில் எந்த சஹாபிகளுக்கும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அல்லாவை பற்றி அறியக்கூடிய விஷயத்தில், வானவர்களை பற்றி அறியக்கூடிய விஷயத்தில், வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தில், இப்படி நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு இடையில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை, மாற்றுக்கருத்தும் இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மசாயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சில சஹாபாக்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தால் நம்ம என்ன வழங்கணும்? சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்க? ஒரு சஹாபி ஒரு குறிப்பிட்ட மசாலாவில் மாற்றுக்கருத்து சொன்னால் அது மாற்றுக்கருத்து, சுன்னாவுக்கு அது முரணாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இப்படி இருக்கிறது என்று ஏனைய இன்னொரு சஹாபியால் அவர் திருத்தப்பட்டிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சஹாபி ஒரு குறிப்பிட்ட மசாலாவில் அவருடைய இஜ்திஹாதின்படி, அவருடைய ஆய்வின்படி ஒரு தவறான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார் என்றால் அந்த முடிவு ஒரு ஹதீஸின் அடிப்படையில் தவறுதான் அல்லது பிழைதான் என்பது இன்னொரு நபித்தோழரால் அவங்க காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சது? திருத்தப்பட்டு விட்டது. அதனால மசாயில் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலையாக்குற மாதிரி பெருசாக்க கூடாது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு இஷ்யூ வரும். சரி, மசாயில் விஷயத்தை விட்டுருங்க, அவங்களுக்கு இடையில் அவங்க சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்களே, பெரிய பெரிய போர்கள்லாம் நடந்துச்சு, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற ஜமல் யுத்தம், ஒட்டக போர் நடந்துச்சு, அதே போன்று அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு இடையில் சிஃபீன் யுத்தம் நடைபெற்றதே, அதிலே பல எண்ணிக்கையில் நபித்தோழர்கள் உட்பட பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே, அப்போ அவங்க ஒரு பெரிய பிழையை செய்யதான செய்திருக்கிறாங்க, அப்போ அவங்கள எப்படி நம்ம இப்படி புனிதப்படுத்த முடியும், தூய்மைப்படுத்த முடியும் என்று கேட்பார்கள். அப்போ அது குறித்த ஒரு நிலைப்பாடு, அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தான் ஷேக் அவர்கள் சஹாபாக்கள் குறித்த விஷயத்தில் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒன்னாத்தகிது, நாம் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அன்னமா ஜரா பைன ஸஹாபத்தி ரழியல்லாஹு அன்ஹும் மினல் ஃபிதன், சஹாபாக்களுடைய காலத்தில் அல்லது சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஃபித்னாக்கள் என்கிற குழப்பங்கள் எல்லாம். இதை ஷேக் அவர்கள் ஃபித்னா என்கிற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுகிறார்கள். இப்படியே சஹாபாக்களுடைய பிரச்சனைகள் அல்லது சஹாபாக்கள் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லலை, அல்லது சஹாபாக்கள் செய்த குழப்பங்கள் நவுதுபில்லா அப்படின்னு சொல்லலை, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற குழப்பங்கள். விளங்குதா உங்களுக்கு? ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணத்தினால், இஸ்லாமிய எதிரிகளுடைய தூண்டுதலின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துருச்சு. இந்த ஃபித்னாக்களை பொறுத்த வரைக்கும் ஃபக்கத் ஸதர அன் தஅவீலின் இஜ்தஹது ஃபீஹி, அந்த குழப்பமான காலகட்டங்களில் நிகழ்ந்த சம்பவங்களிலே தலையிட்ட அல்லது ஈடுபட்ட சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்த இஜ்திஹாதின் விளைவு இது. இப்போ ஜமல் யுத்தத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதியிலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எதிர்பகுதியில் விழுந்திருக்கிறார்கள் என்றால் அவரவர்கள் எடுத்த ஆய்வு அது, அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கோணத்தில் சரி என்று பட்ட கருத்து அது. ஃபமன் கான மின்ஹும் முஸீபன், ஆனால் ரெண்டு யாரோ ஒரு ஆள் தான் கரெக்டாக இருக்க முடியும், சரிதானா? அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன நிலைப்பாட்டுக்கு வரணும்? ஃபமன் கான மின்ஹும் முஸீபன், அவர்களில் யார் சரியான நிலைப்பாட்டிலே இருந்திருக்கிறாரோ, கான லஹு அஜ்ரானி, அவருக்கு எத்தனை குழிகள்? இரண்டு குழிகள். உமன் கான மின்ஹும் முக்தியன், அவர்களில் யார் தவறான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாரோ, ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன், அவருக்கு ஒரே ஒரு குழி.
அந்த தவறான நிலைப்பாட்டில் இருந்தவருக்கு ஒரு கூலின்னு இருக்குதே, அவருடைய தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் செய்த தியாகம், ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். என்ன அர்த்தம் பொருந்தி கொண்டான்னா, அவர்கள் செய்த பிழைகளை, அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று தானே பொருள். அதே போன்று வனரா அன்னஹு யஜிபு அன்னகுஃப அன் மசாவிஹி, அவர்கள் காலத்தில் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடைபெற்ற பிழைகளை, தவறுகள் விஷயத்தில் நாம் மௌனம் காப்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஏன், நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டதை போல், அவர்களை எடை போடுகிற தராசுகள் அல்ல நாம். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் யாருக்கும் அந்த தகுதி இல்லை. சரிதானா, உலகத்தில் யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அவர்கள் எல்லா, அதாவது சஹாபாக்கள் பெரும்பான்மையானவர்கள் அதில் அன்றைக்கு சம்பந்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இப்போ எவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தமான கட்டமாக அது இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபலா நதுகுருஹும் இல்லா பிமா யஸ்தஹக்குனஹு மின ஸனாஇல் ஜமீல், அவர்களுடைய விஷயத்தில் எது அவர்களுடைய அந்தஸ்திற்கு பொருத்தமான விஷயமாக இருக்குமோ அதை குறித்து மட்டும்தான் நான் பேச வேண்டும். பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, மரணித்தவர்கள் குறித்த விஷயத்தில் கூட நம்ம என்னதான் பேசணும், நல்லதை பற்றி மட்டும் தான் பேசணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் இறந்தவர்களை பற்றி நல்லதை தவிர வேறொன்றும் பேசாதீர்கள். இவர்கள் அல்லாஹு அக்பர், நம்முடைய மார்க்கத்தினுடைய அடித்தளங்களாக கருதப்படக்கூடியவர்கள், மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள். அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற விஷயங்களின் பின்னணிகள் குறித்த எந்த அறிவும் இல்லாமல், அல்லது அவர்கள் விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதற்குண்டான எந்த தகுதிகளும் இல்லாத நம்ம, அவர் சரி இவர் தப்புன்னு சொல்ல முடியுமா? இந்த காரியத்தை தான் அன்றைக்கு இருந்த ஹவாரிஜிகளும் ரவாஃபிதுகளும் செய்தார்கள். இந்த காரியத்தை தான் அன்றைக்கு அகுலு சுன்னாவுக்கு எதிராக உள்ளவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஷியாக்கள் என்போர் பெத்து போட்ட கள்ளப்பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை குலைத்து விட வேண்டும், அகுலு சுன்னாவின் அடிப்படையில் வாழ்பவர்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையை பலகீனப்படுத்தி விட வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஷியாக்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு வரைக்கும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிசல்லாசனுடைய மனைவியர்கள் குறித்தும், சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களை குறித்தும் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை அவர்கள் சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், அப்போ இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள் கையில் எடுத்திருக்கிற அஸ்திவாரமே சஹாபாக்களும் சுன்னாவும் தான். அதனால தான் நம்ம அகுலு சுன்னாவல் ஜமா, அகுலு சுன்னாவல் ஜமா என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய பிரச்சாரத்தை, தவஹீது பிரச்சாரத்தை, குரான் சுன்னா பிரச்சாரத்தை செய்பவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள எந்த பெயர்களில் அவர்கள் இயங்கினாலும் செயல்பட்டாலும், மன்ஹஜ் அடிப்படையில், நிலைப்பாடு என்கிற அடிப்படையில் நம்ம எல்லாரும் யார்தா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்போ சஹாபாக்கள் விஷயத்தில் வன் நுதஹிர குலூபனா மினல் கல்லி வல் ஹக்தி அலா அஹதி மின்ஹும், அந்த சஹாபாக்களில் ஒருவருக்கு எதிராகவும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியையோ எந்த விதமான வெறுப்புணர்வையோ நம்ம மனதில் என்ன செய்யக்கூடாது, சுமந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நம்ம தெளிவாக இருக்கும். அப்படி தான் சஹாபாக்கள் குறித்த நிலைப்பாடு. அப்படிதானே சஹாபாக்களுடைய புரிதலை எடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மையப்படுத்தி பேசும்போது, சஹாபாக்களுடைய வாழ்வில் நடைபெற்ற விரும்பத்தகாத விஷயங்களை விஷமங்களாக காட்டக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நடைபெற்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், மௌனம் காத்திரணும். அது ஃபித்னா. அது நம்ம சஹீஹ் முஸ்லிமில் கிதாபுல் ஃபித்ன் என்று வரக்கூடிய குழப்பங்களின் பாடங்கள் படித்து படிக்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது, அதில் நம்ம யாரை குறித்தும் எந்த தவறான ஒரு நிலைப்பாட்டுக்கு போய்விடக்கூடாது. காரணம், அந்த சஹாபாக்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கீகரித்து விட்டான். எப்படி? திருமறை குர்ஆனில் 57வது அத்தியாயம் 10வது வசனத்தில் பாருங்க, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலில் ஃபத்ஹி வகாத்தல், ஃபத்ஹு மக்காவிற்கு முன்பு, மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டவர்கள், வகாத்தல அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டவர்கள், உலாயிக ஆதமு தரஜத்த மினல்லதீன் அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு, அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று அல்லாவின் பாதையில் செலவிட்டு அல்லாவின் பாதையில் போரிட்டார்களே, அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள். சஹாபாக்கள்ல அந்த முதன் நான்கு கலீஃபாக்கள், அடுத்த அஷ்ரத்துல் முபஷரா, பத்ரு போரிலே கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் முதன்மையான சிறப்புகள் இருக்குன்னு வர்ற முடிவுக்கு காரணம் இந்த வசனம் தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இதுல, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்று அல்லாவின் பாதையில் செலவிட்டு அல்லாவின் பாதையில் போரிட்டார்களே, அவர்களுக்கு அதற்கு பின்பு வந்து இந்த காரியங்கள் செய்தவர்களை விட சிறப்பான கூலிகள் உண்டு. அடுத்த வசனம், உலாயிக்கு ஆதமு தரஜத்த மினல்லதி நன்ஃபக்கு வ காத்தலு அன்ஃபக்கு மிம்பாது வ காத்தலு. அடுத்து என்னது, வக்குள்ளன் வக்குள்ளன், அந்த எல்லோருக்கும் சஹாபாக்கள் யாருடைய கண்ணியத்தோடு நான் விளையிடக்கூடாது என்பதற்குண்டான வசனம் இதுதான். வக்குள்ளன், குள்ளன் என்ற என்ன, எவ்ரிபடி, எவ்ரி ஒன், எல்லோருக்கும் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா,
அல்லாஹ் மிகப்பெரிய நற்பாக்கியத்தை நல்ல பலனை வாக்களித்து வைத்திருக்கிறான். அப்ப இது இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்போ ஃபத்ஹு மக்காவிற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாமியர்களாக இருந்தாலும், சஹாபாக்களாக இருந்தாலும், அதற்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்களாக இருந்தாலும், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர் பதவிகளை வாக்களித்திருக்கிறான் என்பதே அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த சிறு குறு பெரு பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றுதானே பொருள். அதான் நம்ம புரியணும். அதே போன்று பாருங்கள், சூரத்துல் ஹஷர் 59:10, இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் சொல்லுவார்கள், யகுலூன சொல்லுவார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, இஃக்ஃபிர் லனா எங்களை மன்னித்து விடு, வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் இறை நம்பிக்கையில் எங்களை முந்தி சென்றார்களே அவர்களையும் மன்னித்து விடு, வல தஜால் ஃபி குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப அவர்களுடைய வாழ்வில் இறைவனுடைய நாட்டப்படி விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் வரத்தான் செய்யும், அதை நாம் பொருந்தி பார்த்து கொண்டு போகத்தான் வேண்டும். பாருங்க, கொரோனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லுகிறோம், சரி, பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டது அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, ஜுமா தொழுகை உட்பட ஜமாத்தாக தொழ முடியாமல் இன்றைக்கு நம்ம தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, அதுக்காக அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்ம குறை சொல்ல முடியுமா? நம் உதுபி ஏதோ ஒரு ஹிக்மத்திற்காக, ஏதோ ஒரு பாடத்தை நடத்துவதற்காக, ஏதோ ஒரு படிப்பினை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நம்முடைய இந்த குழப்பமான காலகட்டத்தில், இந்த சம காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வருவதை போல்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் நடைபெற்ற அந்த விரும்பத்தகாத நிகழ்வுக்கும் அவர்கள் ஒரு கருத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? அமைதியாக போய்விட வேண்டும். அப்போ ஆக மொத்தத்தில் சஹாபாக்கள் விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் சுன்னாவினுடைய ஒரு முக்கியமான அங்கம், சுன்னாவை புரிந்து கொள்வதிலும் விளங்கிக் கொள்வதிலும் அவர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது இன்றியமையாத ஒன்று, சரிதானா? அப்போ அந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கிறதே, அது குறித்து நம்ம என்ன செய்யணும்னா மௌனங்காக்கணும். அதில் அவர்கள் சரியான நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தால் அல்லாஹ் அதற்கு இரண்டு கூலி தந்து விடுவான், தவறான நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தால் ஒரு கூலி தருவதோடு மாத்திரமில்லாமல் அந்த தவறான நிலைப்பாட்டிற்காக அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிருவான், மன்னிக்கவும் செய்திருக்கிறான், மன்னிக்கவும் செய்து விடுவான். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அஹ்லு சுன்னாவின் மன்ஹஜில் அகீதாவை நாம் படித்து அந்த வழியில் நம்முடைய ஈமானையும் நம்முடைய கொள்கையையும் நாம் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.